இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை. அரம்சை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு. இந்த விழாவிற்கு ஜீவா, அஞ்சனா, கீர்த்தி, மேகாலி, மீனாட்சி, நடிகர் டி எஸ் ஆர், திரு பயில்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. அன்னை தமிழை முத்தம் செய், அதை அழிக்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் யுத்தம் செய். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சாதியை வைத்து அரசியல் பிழைப்பவர்கள் மத்தியிலே அவர்கள் திருந்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது. லஞ்சம் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் திருந்தாமல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. மனிதர்களுடைய மனங்கள் மாறாமல் மதத்தை மதவாதத்தை ஒழிக்க முடியாது. அதுபோல் மது பிரியர்கள் திருந்தாமல் டாஸ்மார்க்கையும் கள்ளச்சாராயத்தையும் ஒருபோதும் ஒழிக்கவே முடியாது. படத்தினுடைய தலைப்பு அரம்சை. குறைந்தபட்சம் இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இந்த ஜூன் வரைக்கும் இதே திரையரங்கத்தில் பல இசை வெளியீட்டு விழா நிகழ்வுகள், வெற்றிப்பட கொண்டாட்டங்களை பார்த்திருப்போம். படங்களும் நிறைய வெளிவந்திருக்கிறது. ஒரு ஆகச்சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காக இயக்குனர் பாலு அவர்களுக்கு நான் தமிழ் வழக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆகச்சிறந்த ஒரு தலைப்பு அறம் செய். அறத்தினுடைய பொருள் புண்ணியம், கடமை, நல்வினை, இதுதான் அறம். குறைந்தபட்ச அறத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ இயலாது. முதலிலே இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பாசிசத்தினுடைய பிஜேபியினுடைய வில்லி சுந்தர வள்ளி அவர்களுக்கும், மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கும், என் அன்பிற்குரிய நண்பர் ஜீவா அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய டைமண்ட் பாபு சார் அவர்களுக்கும், மேடையில் உள்ளிட்ட கதாநாயகிகள், திருச்சி சாதனா பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், குறிப்பாக நான்கு பாடல்களை முத்தாக கொத்தாக தந்திருக்கின்ற அண்ணன் கவிஞர் சிநேகன் அவர்களுக்கும், தேன்மொழி தாஸ் ஆக சிறந்த எழுத்தாளர் அவர்களுக்கும், படக்குழுவில் பணிபுரிந்த அத்துணை பேருக்கும், இதனெல்லாம் தாண்டி பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பிஆர்ஓ யூனியனுடைய தலைவர் அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும், பெருதுளசி பழனிவேல் மற்றும் உள்ளிட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். படத்தின் தலைப்பு ஆக சிறந்த தலைப்பு. படத்தினுடைய கதை அம்சம் இன்றைய சமூகத்திற்கு தேவையான ஒரு அரசியல் கருத்தினை, அது ஆளும் கட்சி, அது எதிர்கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும், நேர்பட பேசுகின்ற, நெற்றியில் துப்பாக்கியை வைத்தது போன்று, தோட்டா வெடிப்பது போன்று அற்புதமான வசனங்களை ஆகச்சிறந்த எழுத்துக்களால், தனது வலிமையான போர்க்குணத்தினால் எழுதியிருக்கின்ற பாலு அவர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் நினைத்திருந்தால் ஒரு காதல் படத்தை எடுத்திருக்கலாம், அல்லது இரட்டை வசனம் படத்தை எடுத்திருக்கலாம், அவர் நினைத்தால் வெட்டு குத்து ரத்தம் என்று வன்மத்தை எடுத்திருக்கலாம், அவர் நினைத்தால் சாதிய படத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் எடுக்கவில்லை. காரணம், நீ படிக்கும் புத்தகம் தான் தீர்மானிக்கிறது உன் நாற்காலி எதுவென்று. அதுபோல அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த அரசியல். When I was doing this character, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, I mean, ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். This could either get me, like, நான் ரொம்ப பிரைஸ் வாங்குவேன் இல்லைன்னா திட்டு வாங்குவேன்னு நினைச்சேன். இப்படிதான் நான் காமெடியா சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஷுர், நான் என்ன சொல்றது, மேபி இட் இஸ் ரைட், மேபி இட் மைட் ஹர்ட் சம் சென்டிமெண்ட்ஸ், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு ஆக்டரா வாட் ஐ ஷுட் டூ, தட் இஸ் வாட் ஐ டிட். ஐ கேன் சி தேவ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. தி அவுட்புட் இஸ் ரியலி நைஸ். ஐம் சீயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இட்ஸ் ரியலி வெரி குட். ஸோ ஐட் லைக் டு டேக் அ மோமெண்ட் டு தேங்க் த ஹோல் டீம், Balu sir and all the ADs who really helped me, from everybody seated here, ellarume, I'm sorry ellar peru yaval, but I really respect you all and I'm glad you all came. Adukku mela I have nothing much to say. I'd like to give you all a big thank you. Thank you so much.